ஹலேலூயா, ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இறைவனுடைய அன்பினால் மீட்கப்பட்ட இறை சமூகமே, இறைவனின் பெயரினால் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்குவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய நாள் நாம் பார்க்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஆதாம் ஏவாள் இவர்களை சோதித்த சாத்தான் என்கின்ற பாத்திரம், கதாபாத்திரம். சாத்தானே தான், சாத்தான் என்று சொல்கின்ற பொழுது சில பேர்களை சாத்தானை பற்றி எதுக்கெல்லாம் பேசுகிறோம் ஃபாதர், அதெல்லாம் தேவையில்லை, அவனை அந்த வார்த்தையை நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் இப்போ எனக்கு நினைவுக்கு வர்றது என்னென்னா, சின்ன வயசில் என் பாட்டி சொல்லுவாங்க, யாராவது சாத்தான் சொன்ன உடனே வந்து காரி துப்பணும் வெளியே, ஏன்னா அவனுடைய அந்த அவனுடைய பேரு கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாட்டி செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். வீட்டில் உட்காந்து யாராவது அந்த மாதிரி சொன்னால் உடனே வெளியே போய் காரி துப்புவாங்க, ஏன்னா அதை சொல்லுவது கூட பாவம் என்று நினைக்கின்றார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நமக்கு தெரியும், என்று நம்மை பொறுத்த மட்டில் சாத்தானுடைய சோதனைகள் அத்தனை பேருக்கு இருக்கிறது. அன்று ஏதோ ஒரு காலத்தில் ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது மட்டுமல்ல, இயேசுவுக்கு இருந்தது போல மட்டுமல்ல, இன்றும் இப்போது நமக்கு வந்து அந்த சாத்தானுடைய சோதனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே தான் புனித பவுல் சொன்னான், நான் நினைக்கின்ற நன்மைகளை என்னால் செய்ய முடியவில்லை, நான் நினைக்காத தீமைகள் தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதை போல இதை இந்த ஒரு வேதனையோடு இருக்கின்ற ஏக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது. நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம், ஆனால் என்னால் முடியல, நல்ல நல்ல தீர்மானங்கள் நான் எடுக்கிறோம், ஆனால் என்னமோ தெரியல, மறுபடியும் மறுபடியும் அந்த தீமைக்கு நான் அடிமையாகி மாறிவிடுகின்றோம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் நாம் பார்க்க போவது தொடக்க நூல் 3:13 ஏவாள் சொல்கிறான், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். யார் ஏமாற்றியது? பாம்பு என்னை, அதாவது அவள் இங்கே மீன் பண்ணுவது அர்த்தமாக்குவது சாத்தானே தான். சாத்தானை கண்டவுடன் அவள் சொல்கிறாள், சாத்தானை பற்றி தான் குறை சொல்கிறாள், பாம்பு என்னை ஏமாற்றியது எனவே நானும் உண்டேன் என்றாள். ஆனால் உண்மையை வந்து பாம்பு ஏமாற்றியது சோதித்தாள் என்பது சரிதான், அந்த பழத்தை பறித்து கொடுத்தது பாம்பா? இல்லை, ஏன்னா விவிலியம் மறுபடியும் சொல்கிறது 3:6 அங்கே சொல்வது என்னவென்றால், அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். யார் உண்டாள்? சாத்தான் வந்து பறிக்கல, அதை விட இவளுக்கு தான் அது மேலே ஒரு பற்று ஏற்பட்டது. எதனால்? அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாக இருந்தது, கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக இருந்தது, இதை கண்டுதான். ஆனால் அதை வந்து உசுப்பேத்தி விட்டதுன்னு சொல்லுவோம், அவளை வந்து அந்த சோதிப்பதற்கு அதற்கு வந்து நீ பறிச்செடி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்ற ஒரு வேகத்தை அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி கொடுத்தது சாத்தான் தான். இந்த சாத்தானினால்தான் அவளை வந்து பறித்தார் என்பது கரெக்டு, ஆனால் பறித்து சாப்பிட்டதும் அந்த மிச்சம் இருக்கிறத வந்து தன் கணவனுக்கு கொடுத்ததும் வந்து இவள் தான், அதில் வந்து சந்தேகமே இல்லை. நாம் நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்கிறோம், என்ன அதனால தான் நான் இதை செய்தேன், இதனால தான் நான் அதை செய்தேன் என்று சொல்வார்கள். நான் சிறிது காலங்களுக்கு முன்னே இந்த குடி நோயாளிகளுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம், அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் குடிப்பதற்கு நானாக குடிக்க வரல, நான் குடிப்பதற்கு காரணம் என்ன? நான் குடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் அவங்க சொல்லுவதில்லை, சில சில காரணங்கள் நான் சொல்கிறேன். என் உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, இல்லாட்டி மனைவினால் குடிக்கிறேன், இல்லாட்டி பொருளாதார சிக்கலினால் குடிக்கிறேன், இல்லாட்டி என்னுடைய கடன் பிரச்சனையினால் குடிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான் தெரியுமா, போரிங்காக இருக்குது ஃபாதர், அதனால தான் குடிக்கிறேன். அதனால தான் ஒருத்தர் வந்து சொன்னார், காரணத்தை சொல்பவன் காரியத்தை செய்வதில்லை என்று. எனக்கு பிடிக்குது, எனக்கு இந்த நோய் இருக்குது, அதனால் நான் குடிக்கிறேன், அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் எனக்குள்ளே இருக்கின்ற பலவீனத்தை, எனக்குள்ளே இருக்கின்ற அதற்கான ஒரு ஒரு தாக்கத்தினால் நான் அந்த குடிக்கிறேன் அல்லது அந்த செய்கிறேன் என்று நான் சொல்லவில்லை. அவனாலே இவனாலே இவளாலே அவளாலே அதனாலே இதனாலே எல்லாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இங்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலில் நான் யார் என்று நான் உணர வேண்டும், நான் ஏன் இது செய்கிறாய்
நான் ஏன் இந்த பழத்தை உண்கிறது, இல்லாட்டி நான் செய்யக்கூடாத தவறை செய்கிறேன், நான் குடிக்கக்கூடாத இந்த பொருளை வந்து நான் குடிக்கிறேன், இது என் உடலுக்கு நல்லதில்லை என்று என்பது எனக்கு தெரியும், என் மனதிற்கு நல்லதில்லை, ஆன்மீகத்துக்கு நல்லதில்லை, என்னுடைய குடும்பத்திற்கு நல்லதில்லை, என்னுடைய எதிர்காலத்துக்கு சமுதாய வாழ்க்கைக்கு எதுவுக்கும் நல்லதில்லை என்பதை நான் உணர்ந்து தான் இது செய்கின்றேன். ஆனால் அப்போது நான் சொல்வது என்ன, அவனால் இவனால் யாரையும் கிடைக்காட்டி நாம் என்ன சொல்லுவேன், சாத்தான். உண்மைதான், சாத்தான் அங்கே இருக்கிறான். ஆனால் நாம் வந்து சாத்தான் சொல்வது யாரை சொல்லுவோம், ரெண்டு கொம்பை வச்சு பல்ல வந்து நீட்டி பார்க்குறக்க கொடூரமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து தான் நம்ம வந்து சாத்தான் என்று சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம எதிரி கிடையாது சாத்தான், நம் அருகிலே இருக்கிற நண்பன் உருவத்தில் வருவான் சாத்தான். ஏ அப் அது எப்படி வருவான் ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்களா? நான்லாம் சாத்தான்கிட்டலாம் சாவகாசம் வச்சுக்க மாட்டோம், ஏன்னா சாத்தானில் என்னுடைய நண்பன் கிடையாது என்று சொல்வீங்க. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களை வந்து முதல் முதல்ல குடிக்க வச்சது, இல்லாட்டி இப்போ வந்து குடிப்பதற்கு இழுத்து கொண்டு போவது யார், உங்கள் எதிரியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்கள் நண்பன் தானே, இல்லாட்டி குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லாட்டி திருடுவதற்கு, இல்லாட்டி காப்பி அடிப்பதற்கு, எதிரியாக இருந்தால் காப்பி அடிக்குவதற்கு உங்களுக்கு துணையாக இருக்குமா, இல்லாட்டி திருடுவதற்கு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து கூட இருப்பாங்களா? அதாவது நம்ம வந்து தவறான ஒரு சிந்தனையில் இருக்கின்றோம். சாத்தான் பிசாசு என்பவன் தீமைக்கு நம்மை வந்து ஊக்குவிக்கின்றவன், அவன் வந்து பார்ப்பதற்கு கூடூரமாக இருப்பான் என்கின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் சிந்திக்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மை போல நமக்கு வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்கின்ற அந்த மக்கள் தான் நமக்கு வந்து அதுக்கு வந்து இழுத்து 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 சொல்லுவாங்க. அதாவது பாம்பு அவன் வந்து சூழ்ச்சியோடு வந்து அவன் சொல்கிறான், இதெல்லாம் வந்து கடவுள் சொல்லியிருக்காரல்ல, அது மூன்றாவது அதிகாரத்தில் முதல் பகுதியில் நம்ம சொல்லுவோம், கடவுள் உங்களிடமிட தோட்டத்திலே உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உன்னை உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையா? அதாவது உண்மைகளை மட்டும்தான் பேசுவான், கடைசியில் மட்டும் ஒரு திருப்பு முனை, அந்த திருப்பு முனையில் வந்து நாம் வந்து கவிழ்ந்துருவோம். அதுதான் அவனுடைய தந்திரமே. ஒரு சின்ன ஒரு கட்டுக்கதையை நான் கேட்டிருக்கிறேன். அந்த கட்டுக்கதை என்னென்னா, நரகத்தில் வந்து ஒரு இந்த பசாசுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை வந்து ஒரு மாநாடு வச்சாங்களாம்மா. அந்த மாநாட்டினுடைய முக்கியமான அஜெண்டா வந்து என்னென்னா, எப்படி அதிகமாக மக்களை வந்து தீமைக்கு உட்படுத்தலாம், நரகத்திற்கு வந்து அதிகமாக ஆட்களை வந்து எப்படி வந்து எடுக்கலாம், மெம்பர்ஷிப் எப்படி கொடுக்கலாம், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. எந்த காரணத்தினால அந்த மாநாடு நடக்குது, அப்போ அந்த சமயத்தில் பல பேர் பல அபிப்பிராயங்களை சொன்னாங்க, பெரிய அபிப்பிராயங்கள், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், பெரிய ப்ராஜெக்டு தீசிஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணாங்க நிறைய பேர். ஆனால் ஒரு குட்டி பிசாசு வந்து எந்திரிச்சு சொன்னேன், என்ன சொன்னேன், நான் வந்து பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன், ஏன் என்னுடைய அபிப்பிராயத்தை கேளுங்க அப்படின்னு. டேய், நேரத்துக்கு முளைச்ச நீயே, நீ அப்படி உட்காரு, நாங்கள் பெரியவங்க உட்கார் இருந்துகிட்ருக்கோம்ல, நாங்கள் பேசும்போது நீ உட்கார் வந்து பேசாது. ஆனால் லூசிஃபர் இவருடைய தலைவர் வந்து சொன்னான், நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, நாளைக்கு வளர்ந்து வருகின்ற சமுதாயவன், வளர்ந்து வருகின்ற பிசாசவன், இவன் வந்து சொல்கிறதும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. அப்போ பாதி மனசோட எல்லோரும் சரி ஏதோ ஒன்று நீ சொல்ல வந்து சொல்லுப்பா. அப்போ அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், நாம் வந்து எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் பைபிள் படிங்க, நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க, ஜபம் பண்ணுங்க, அதை செய்யுங்க, நல்லதெல்லாம் செய்யுங்க, மற்றவங்கள நேசிங்க, எல்லாமே செஞ்சுருங்க. இது கேட்டோன்னே எல்லோரும் வந்து கூச்சல் குழப்பமாக வந்துருச்சு, ஏன்னா இதுதான் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சு எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கல்ல, நமக்கு ஆளை கிடைக்காமல் போயிடும். அப்போ வந்து இந்த குட்டி பிசாவ சொல்லுவேன், அமைதியாருங்க, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நான் சொல்லி முடிக்கட்டும். சரி, நீ சொல்லி என்னதான் சொல்ல வர்ற, இதெல்லாம் செய்யுங்கன்னு நாம் வந்து அவங்கள வந்து தூண்டி 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 சொல்லணும். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லணும், என்னது, இன்று வேண்டாம் நாளைக்கு செய்வோம், இன்று மட்டும் செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்வோம். பிரைஸ்தலான் இது தானே நடந்துட்டு இருக்குது. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நல்லது என்ன, எப்படி செய்யணும், நம்ம எப்படி வாழணும், யாரும் உபதேசம் கொடுக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தியானத்துக்கு போகிறேன், இறை வார்த்தையை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் பிரசங்கம் கேட்குறேன், எல்லாமே செய்கிறேன்.
என்னுடைய வாழ்வில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பல சந்தர்ப்பங்கள் நம்ம தியானத்துக்கு போய் அங்கே ஃபாதர்ஸ் அங்கே பிரதர்ஸ் எல்லோரும் வந்து நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்து இதெல்லாம் கடைப்பிடிப்பேன்னு வந்து தீர்மானம் எடுத்து நாம் வருகின்றோம். ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து தடுமாறுறோம். அந்த விஷயம் என்ன? இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம், நாளைக்கு செய்வோம். இன்றைக்கி வந்து உடம்பு வந்து சோர்வாக இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ நாளாக ஜெபித்தோம் இல்லை, இனி வேண்டாம், இல்லாட்டி நாளைக்கு ஜெபிப்போம், இல்லாட்டி நாளைக்கு அந்த நல்ல காரியத்தை செய்வோம். சாப்பிடுவதை நாம் வந்து தள்ளி போடுவதில்லை, சுவசிப்பதை நாம் தள்ளி போடுவதில்லை, நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை தள்ளுவதற்கு நாம் நாளைக்கு தள்ளி போடுவதில்லை. ஏன்னா அதனுடைய விபத்துகள் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம செய்வது என்ன? இதை மறந்துவிட்டு நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் என்று சொல்கிறோம். பிரேஸ்தலான். இந்த சாத்தானுடைய சோதனைகளுடைய கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நிறைய பேர் வந்து சாத்தானிடம் சொல்கிறார், சாத்தான் சேவை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சாத்தான் ஆராதனை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு அங்கே போய் ஜெபிச்ச அந்த மந்திரவாதி கிட்டே போனேன், இந்த மந்திரவாதி கிட்டே போனால் எனக்கு அதை கிடைக்கும், இந்த இதை கிடைக்கும், நான் அவனை ஆராதித்த எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் மத்தேயுவின் நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவரை வந்து சாத்தான் வந்து அழகை வந்து சோதிக்க வருகிறான். சோதிக்க வருகின்ற பொழுது அப்போ கல்லிலிருந்து அப்பத்தை உருவாக்க சொல்கிறான். உனக்கு பசிக்குது, நீ வந்து கல்லை வந்து அப்பமாக மாற்றிடு, நீ வந்து எட்டி குதிச்சிடு, உன்னை வந்து கால்கள் வந்து வானதூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அப்போ நீ வந்து ஒரு பெரிய ஹீரோவாக மாறிவிடும், என்னை வந்து ஆராதித்திடு, அப்போ வந்து இந்த உலகமே உனக்கு வந்து நான் கொடுப்பேன், இந்த உலகத்தையே உனக்கு நான் கொடுப்பேன், நீ வந்து தேவையில்லாமல் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு சாக வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என்னை வந்து ஆராதித்து அத்தனையும் வந்து உனக்கு கொடுக்குறேன். ஆனால் வந்து நான் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் மத்தேயுவின் நற்செய்தியில் மறுபடியும் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நீங்கள் நாடுங்கள், அப்போது பிறது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். நாம் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் மட்டுமே நாம் நாட வேண்டும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இனாமல் வந்து கொடுக்குறதுக்கு கையை தயாராக இருக்கிறார். இங்கே வந்து சாத்தன் அழகே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கின்ற விஷயம் என்ன சொல்கிறார்? நான் வந்து உனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணுமா, அப்பம் வேணுமா, நீ வந்து கல் அப்பமாக மாற்று, உனக்கு வந்து புகழ் வேணுமா, எட்டி குதிச்சிரு, நீ வந்து இந்த உலகத்தை மீட்கணுமா, நான் என்னை வந்து ஆராதிச்சிரு, இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து முதல்ல ஆண்டவருடைய வழிகளை, அவருடைய ஆட்சியை, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருக்கின்ற அந்த இடங்களிலெல்லாம் அவருடைய ஆட்சி உண்டாக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அவருக்கு ஏற்புடையது மட்டுமே நாம் செய்யணும். இது இரண்டுமே நாம் செய்தால் மித்தது அனைத்தும் ஃப்ரீயாக இனாமல் வந்து நம்ம கொடுக்குற தயாராக இருக்கிறோம். இந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் சாத்தான் வந்து காசு கொடுத்து, இல்லாட்டி வந்து நம்ம வந்து தியாகத்தை செஞ்சு அவனுக்கு ஆராதனை செஞ்சு அவன் கேட்க சொல்கிறபடி கேட்டு நாம் செஞ்சால் கொடுக்குறேன்னு சொல்கிறோம். இங்கு ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது தான். கடவுள் வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஏதேன் தோட்டமே கொடுத்துருக்கார். கடவுள் சமமாக வந்து கைப்பிடித்து உலாவுவதற்கு, தோளோடு தோல் சேர்த்து வாழ்வதற்கு, எல்லா சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு, ஆடை இல்லாமல் இருந்தால் கூட எல்லாத்தையும் வந்து எல்லா யார் எந்த ஒரு கூச்சலும் குழப்பமும் இல்லாமல் எந்த வெட்கமும் இல்லாமல் வாழ்வதற்கு ஆன ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறார். ஆனால் சாத்தான் நான் தான் இதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி நான் சொல்கிற இந்த பழத்தை மட்டும் உண்டா உனக்கு இது கிடைக்கும். பிரியமானவர்களே, இதுதான் நம்ம செய்கின்ற நமக்கு வருகின்ற பெரிய சதி. நம் கூடையே இருந்து ஒருவேளை உள்ளேயே இருக்கலாம், இவன் வந்து சொல்லுகின்ற விஷயம் என்ன? இதை செய்ய நான் உனக்கு இதை கொடுக்குறேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அவர் வந்து கொடுத்துட்டார், கொடுக்குற தயார் கொடுத்துட்டார், எல்லா ஆசீர்வாதங்களும் அபிஷேகத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் அவன் நினைக்கிறான் என்னுடைய கருணையினால் தான் உனக்கு கிடைக்குது, என்ன ஆராதித்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும், அதனால தான் போடா நீ வேலையை பார்த்த அப்படின்னு சொல்கிறான். ஆவிலா தெரேசம்மாள் சொல்கிறார், சாத்தானை நான் ஈய ஆட்டுவது போல் ஆட்டுவேன் என்று சொல்கிறான். ஏன்னா அவளுக்கு தெரியும், அந்த புனிதையாக இருக்கிற அவளுக்கு தெரியும், சாத்தானுடைய வல்லமை எதுக்கு உதவாது,
ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நான் நாடுகின்ற பொழுது நான் முழுமையாக வந்து சுதந்திரத்தை பெறுவேன், அனைத்து அபிஷேகங்களையும் பெறுவேன், வாழ்க்கையில் வந்து நிம்மதியும் நிறைவும் பெற்றவராக நான் வாழ முடியும். எனவே நான் பயப்பட வேண்டாம் சாத்தானு, அது கொம்பு எடுத்து பல்லை நீட்டி ஒரு கொடூரமான முகத்தோடு வர்றதில்லை, நம் அருகிலே இருக்கிறது. கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போன்று யாரை விழுங்கிவிட வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு அலறிக்கொண்டு அலறி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தீயோனிடமிருந்து விலகுவோம், பாவத்திலிருந்து விலகுவோம், சாத்தானுடைய சக்திகளிலிருந்து விடுதலையாய் முழுமையாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் மட்டுமே வந்து நாம் நாடுவோம். ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.